நமது சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் சாட்சிகள் கொண்ட உண்மை சம்பவங்களே, கற்பனைகள் ஏதும் இல்லை. ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் உண்மையாலுமே நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸில் ஒரு பையன் காணாமல் போகிறான். இப்போ வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போவும் அந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது, இன்வெஸ்டிகேஷனும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இது ஒரு அன்சால்வ்டு கேஸ். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பதினாலு மே 2008, பிரெண்டன் அப்படிங்கிற ஒரு பையன் நடு இரவு 2 மணி அளவில் காணாமல் போகிறான். அப்போ பிரெண்டனுக்கு வயசு 19. அவன் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி பிரெண்டன் பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணுறான். அந்த பார்ட்டி எதுக்குன்னா அவனோட கல்லூரி படிப்போட கடைசி நாளை செலிப்ரேட் பண்ணதான். அந்த பார்ட்டி அவன் நண்பர் வீட்டில் தான் நடக்குது. பிரெண்டன் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறான். நடுஇரவு ஆனதும் அவனோட காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். அப்படியே கொஞ்ச தூரம் போனதும் ஹைவே ரூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக தெரியாமல் இன்னொரு மோசமான பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த இரவு நேரத்தில் அந்த ரோட் ரொம்ப மோசமாக இருந்ததுனால அங்கே இருந்த ஒரு பள்ளத்தில் அவன் கார் மாட்டிக்குது. பக்கத்தில் உதவி செய்யவும் யாருமே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் காணாமல் போனதுக்கப்புறம் அவன் நண்பர்கள்கிட்ட கேட்டப்ப அவன் ரொம்பலாம் குடிக்கல, கொஞ்சமாக தான் குடிச்சிருந்தான்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிரெண்டன் கார் ஓட்ட முடியாத அளவுக்கு குடிக்கல. கார் மாட்டிக்கிட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட நண்பர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதா சொல்கிறான். லிண்ட் அப்படிங்கிற டவுனில் இருந்து வந்தேன், அதுக்கும் நம்ம வீட்டுக்கும் இடையில தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் உடனே அவரோட காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாரு. அப்படி வர்றப்ப ரெண்டு பேரும் ஃபோன் காலில் தான் இருக்காங்க, ஃபோன் கட் பண்ணல. பிரெண்டன் சொன்ன இடத்துக்கு வந்ததும் அவனோட அப்பா அவரோட கார் ஹெட்லைட்ஸ் தெரியுதான்னு ஆன் பண்ணி காமிக்கிறாரு. பிரெண்டனுக்கு அது தெரியல. அதே மாதிரி பிரெண்டனும் அவனோட கார் ஹெட்லைட்ஸை ஆன் பண்ணி காட்டுறான். அவனோட அப்பாவுக்கும் அந்த லைட்ஸ் தெரியல. இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியாமல் என்ன சொல்கிறான்னா, லின் சிட்டி அப்படிங்கிற இடம் பக்கத்தில் தான் இருக்குது, நான் அங்கேருந்து தான் வந்தேன், அது பக்கத்தில் தான் இருக்குது, நான் இங்கேருந்து நடந்து போகிறேன்னு அவனோட அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி அவன் நடந்து போகிறதுனால கார் வந்த வழியில் போகாமல் ஷார்ட்கட்டில் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு காடுகளுக்குள்ளே போயிருக்கான். அது ஒரு சின்ன காட்டுப்பகுதி. 47 நிமிஷம் தொடர்ந்து அவனோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே தான் போயிருக்கான். அப்போ அவனோட அப்பா இந்த சத்தத்தை கேட்குறாரு. ஓ ஷிட் அப்படின்னு பிரெண்டன் சொல்கிறான். ஃபோனும் கட் ஆகுது. ஒருவேளை மொபைல் கீழே விழுந்திருக்கலான்னு பிரெண்டனோட அப்பா யோசிக்கிறாரு. மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் லைன் கிடைக்கல. அவங்க அப்பா அந்த இடத்துக்கு போய் தேடி பார்க்குறாரு, ஆனால் எந்த ஒரு தடயமும் இல்லை. பிரெண்டனோட காரையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் பிரெண்டனோட அப்பா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மொபைல் ஃபோனோட ரெக்கார்டிங்ஸை வச்சு போலீஸ் பிரெண்டன் சொன்ன லொக்கேஷனுக்கு போய் பார்க்குறாங்க.
அங்கே பிரெண்டனோட கார் கூட கிடைக்கல. அந்த இடத்தோட ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 கிலோமீட்டர் தள்ளி பிரெண்டனோட காரை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாரோடும் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் பிரெண்டன் கன்ஃபியூஸ் ஆகி இப்படி சொல்லியிருப்பார்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸில் இன்னும் சில கருத்துக்கள் இருக்குது. போலீஸ் பிரெண்டனோட காரை கண்டுபிடிச்சப்ப எல்லா டோர்ஸும் ஓப்பனில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் பெரிய தடங்கள் என்னன்னா, அங்கே இருந்த மஞ்சள் ஆற்றோட வாசனையினால் மோப்ப நாய்கள்னால பிரெண்டனோட காரில் இருந்து 6 மைல் தூரத்துக்கு மட்டும்தான் மோப்ப நாய்கள்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த இடத்த சுற்றி காடுகள் இருந்ததுனால பிரெண்டன் எந்த வழியில் போயிருப்பான்னு கண்டுபிடிக்க போலீஸ்க்கு சிக்கலாக இருந்துச்சு. இந்த விஷயம் ரொம்ப வைரலானதும் நிறையா பேர் அவங்களாவே முன்வந்து தேடுதலுக்கு உதவுறாங்க. நிறையா மோப்ப நாய்களும் ஹெலிகாப்டர்ஸும் தேடுதலில் ஈடுபடுது. இதில் மர்மமான விஷயம் என்னென்னா, பிரெண்டன் எதுக்காக ஹைவேவை சூஸ் பண்ணாமல் வேற ஒரு ரோடை சூஸ் பண்ணாங்கிறது தான். இந்த கேஸை பற்றி நிறையா கருத்துக்கள் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கண்டிப்பாக கொல்லப்பட்டிருப்பார்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இவரை யாராவது கடத்தியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பிரெண்டன் அவனோட அடையாளத்தை வெளி உலகத்துக்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக இப்படி வேணும்னே காணாமல் போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெண்டன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு காரை விட்டு இறங்கி நடந்து போகும்போது அங்கே உள்ள ஆற்றில் தெரியாமல் விழுந்து இறந்து போயிருக்கலானும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு பிரெண்டனை தவிர யாருக்குமே தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு அந்த இடத்துல பிரெண்டனுக்கு என்ன தான் ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு முக்கியமானவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் தனியாக போகிறத தவிர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.